மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லா வேலையையும் கொடுத்து அந்த கடவுளே சோதிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. நமக்காக ஒரு நேரம் வரும், அது வரைக்கும் இந்த வழியெல்லாம் தாங்கித்தான் ஆகணும்னு இருந்தா இந்த வழியே நம்ம வாழ்க்கை முழுதும் வந்துடுற மாதிரி இருக்கு. நாம நம்பி ஏமாந்த மாதிரி தான் கடைசியில் யோசிக்கிறோம். ஆனால் காரியவாதிகள் அவங்களுடைய தேவை முடிகிற வரைக்கும் தான் நம்ம கூட நம்புற மாதிரியே நடந்துக்கிறாங்க. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். ஏன் அவங்களுக்கு கோபம் வருது தெரியுமா? ஏமாற்றத்தை தாங்குற சக்தி அவங்களுக்கு கிடையாது. அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிந்து வாழ்ந்து காட்டுறது தான் வெற்றின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மூஞ்சியெல்லாம் வாழ்க்கையில் திரும்ப பார்க்கவே கூடாதுங்க. நாம் நம்பி ஏமாறுறதுக்கு காரணம் நம்மளை மாதிரி அவங்களும் நம்ம மேலே இந்த அன்பு பாசம் எல்லாம் உண்மையாக வச்சுருப்பாங்க என்றது தான். இனி வாழ்க்கையில் யாரையுமே நம்புறதா இல்லைன்னு சில பேர் நினைக்கிறதுக்கு காரணம் இதுவரைக்கும் நம்பினவங்க நமக்கு செஞ்ச அநியாயம்தான்.